விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் அனைவருக்கும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற மக்கள் உரிமைகளுக்கான போராட்டங்களில் உயிர் நீத்த தியாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாத்து பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலே இந்திய மக்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய கோடானுகோடி ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். ஆகவே அவர்களுக்கு நியாயமான வேலை, நியாயமான சம்பளம், நிரந்தரமான உரிமைகள், ஜனநாயக உரிமைகள் ஆகியவற்றிற்காக நாம் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், மாதர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் திரட்டி ஒரு பிரம்மாண்டமான மக்கள் இயக்கம் இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஜாதி மத வித்தியாசங்களை மறந்து தீண்டாமை கொடுமைகளை அறவே அகற்றி ஒரு மகத்தான மக்களின் ஒற்றுமையை ஏற்படுத்தினால்தான் இதிலே நாம் வெற்றியடைய முடியும். இன்றைக்கு இந்த நாட்டில் உள்ள வலதுசாரி பிற்போக்கு வகுப்புவாத சக்திகளை தன்மைப்படுத்தி முறியடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே மக்கள் போராட்டங்களை நடத்தி இந்த சிறப்பான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்களுடைய இந்த வாழ்வுக்கான போராட்டத்தில் கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களின் பங்கு மிகவும் மகத்தானது. இந்தியா முழுவதிலும் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் ஆகியோரை ஜாதி மத வித்தியாசமின்றி திரட்டி இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே கூறியபடி உள்ள நம்முடைய நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த மக்களுடைய போராட்டத்தை நடத்துவதோடு இதற்கு தலைமை தாங்குவதற்கு இடதுசாரி ஜனநாயக சக்திகளுடைய முன்னணி பலப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்த இடதுசாரி ஜனநாயக முன்னணி இந்த மகத்தான மக்கள் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்தியாவில் நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு உறுதுணை செய்யும் என்று நான் கூற விரும்புகிறேன். ஆகவே இந்த லட்சியங்களுக்காக போராடுவதற்கு அனைத்து பகுதி மக்களும் உறுதியேற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணி ஒன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். தோழர்களே, ஸ்டாலினா இருந்தாலும் தோழர், அசுத்துங்கா இருந்தாலும் தோழர், ஜெயக்குமாரா இருந்தாலும் தோழர், சீதாராம் எம்ஜிஆர் தோழர். இந்த தோழர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆதி இல்லை, ஆதி இல்லை, மதம் இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, மொழி இல்லை.